Ya guys, selamat datang di channel ini yang berjudul Quran National Symbol of India. நம்ம வந்து இது வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் வந்து இத பத்தி படிச்சிருப்போம். என்ன பாத்தீங்கன்னா நேஷனல் பேர்ட், நேஷனல் ட்ரீ, நேஷனல் அனிமல் நிறைய நம்ம வந்து படிச்சிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இப்போ வந்து ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு வந்து அவ்வளோ இப்போ ஞாபகம் இருக்காதுனாலும் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி இருக்கிற ஃபேக்ட்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஃபேவரட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டு, நம்மளோட நேஷ்னல் பேர்டு பீகாக். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பீகாக் வந்து ரொம்பவே ஒரு அழகான பேர்டு. நம்ம இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் வந்து நேஷ்னல் பேர்டை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பீகாக்கில் வந்து எல்லா பேர்டையும் நம்மளால் பீகாக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் பேர்டு ஆண் பேர்டு மட்டும்தான் நம்ம வந்து மயில் அப்படின்னு சொல்லி அழைக்க முடியும். அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் படம் அழைக்க முடியாதா, ஃபீமேல் அழைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து பேகன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் வந்து இருக்குது. அதை நம்ம அப்படி தான் அழைக்கணும். ஆண் பேர்டுக்கு மயில், ஃபீமேல் பேர்டுக்கு பேகன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அதுக்கப்புறமா வந்து இது ரெண்டுத்துக்கும் பிறக்கிற ஒரு குட்டி அப்படின்னு வச்சா அதை வந்து ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்காம பீஞ்சிஸ்கள், பீஞ்சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கணும். குட்டியை வந்து அப்படி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பீகாக் குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தர் பேராக வச்சுருக்காங்க. அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு பீகாக் குடும்பத்துக்கே ஒரு பேர் இருக்கோமே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெவி அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இது என்னடா பெவி புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்க. எனக்கும் அது பார்க்கும்போது புதுசாக தான் இருந்தது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மயில்கள் வந்து தன்னுடைய இன சேர்க்கைக்கு பிறகு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட உடம்புலேருந்து ஒரு இறகை வந்து கீழே வந்து போடுமா, அதுவே தான் போடுமா. நம்ம நினச்சிருப்போம் மயிலோட ரவியை வந்து கஷ்டப்பட்டு அதுக்கிட்டேருந்து பிச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம், பட் அது உண்மை கிடையாது. மயிலை வந்து கஷ்டப்படுத்தாமல் அது வந்து அது போட்டுட்டு போகிற இறகை தான் நம்ம வந்து எடுத்து இது பண்ணுறது தவிர, அதுக்கிட்டேருந்து வற்புறுத்தி யாருமே வந்து இறகை வந்து எடுக்கிறதில்லை. மயில்களோட சராசரி ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் தான் மயில் வந்து ஒரு முழுசாக வந்து வாழ்ந்து முடிக்கிற ஒரு காலம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட நேஷ்னல் ட்ரீ தி பேஞ்சன் ஆலமரம். அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் ட்ரீயான பேனியன் வந்து 1950 வந்தது தான் இந்தியாவில் வந்து இதுதான் நேஷ்னல் ட்ரீ அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது, அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலமரம் தான் நம்மளோட ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு ஒரு நல்ல வந்து மூலமாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ரீப்ரொடியூஸாக இருக்குது. ஆலமரம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலமரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து தி கிரேட் பேனியன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அதை வந்து 250 பழமையான மரமாக இன்னமும் இருக்குது. 250 பழமையான மரம். அது வந்து எவ்வளோ பெருசுன்னு கேட்டிங்கன்னா 19,918 ஸ்குவேர் மீட்டர் அளவுக்கு ரொம்பவே பெரிய மரம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலமரம் தி பேனியன் அப்படின்னு சொல்லி இந்த பேரை வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்லேருந்து பேட் பிரிக்ஷா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வேர்டை வந்து எடுத்துருக்கு. அதுதான் வந்து ஆலமரம் பேனியன் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. இதுதான் பேனியனை பற்றி தெரிஞ்சிருக்க ஒரு பெஸ்ட்டான ஃபேக்ட்னு சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்கேன். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளவர், நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா லோட்டஸ், தாமரை. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், லோட்டஸ் தான் வந்து இந்தியாவில் நேஷ்னல் ஃப்ளவர். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோட்டஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் என்னென்ன கலரில் இருக்கும், ஒயிட் அண்ட் பிங்க், அதுதான் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கலர். பட் லோட்டஸ் வந்து ப்ளூ, ரெட்டு, பர்பிள் அண்ட் எல்லோன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸில் வந்து அது வந்து லோட்டஸ் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து இருக்குது. அது வந்து நம்மளால பார்க்க முடியலனால இருக்கிறது வந்து 100% ட்ரூ. அது மட்டும் இல்லாமல் லோட்டஸ் வந்து பூ, அதோடய இலை, வேறு, விதை, அது எல்லாமே வந்து எஜிபிள் தான். நம்மளால் சாப்பிட முடியுமா, எவ்வளோ அது எல்லாமே சாப்பிட முடியும்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம தான் அவ்வளோ எழுத்தான விஷயமாக இருக்குது, எடுக்காமல் இருக்கும். லோட்டஸ் கிட்டே எவ்வளோ எஜிபிளான எழுத்தான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அது மட்டும்
இதுதான் உண்மையிலே லோட்டஸில் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் சொல்லலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸால் வந்து இப்போ வந்து ஒரு பூ வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த பூ வந்து காஞ்சி போயிடுச்சு, இதுக்கு மேலே அந்த பூ வந்து உயிர் வராது, அது வந்து காஞ்சி போயிடுச்சு, அவ்வளோதான் சேர்த்து போச்சு விட்டுருவோம். பட் லோட்டஸ் வந்து காஞ்சி போய் 1000 வருஷம் ஆனாலும் அது வந்து திரும்பி வந்து ரிவ்யூ ஆகிடுமா, திரும்பி வந்து உயிரோட அந்த பூ வந்து முத்தலர்ச்சியாக வந்து வந்துடுமா. இது வந்து கேட்டு போய் எனக்கே வந்து ஷாக்காக இருந்தது, ரொம்பவே ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்லணும் லோட்டஸில் இருக்கிறது. தென் அடுத்து என்ன அடுத்து ஒரு ஓகே காய்ஸ், இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பட்டு வந்து வந்துன்னே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பை பை, தேங்க்யூ. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ்.